துருக்கி கடற்படையின் டிசிஜி கினாலியாடா கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. 152 கடற்படையினருடன் இந்த கப்பல் வருகை தந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் இலங்கையில் நங்கூரமிட்டிருக்கும் காலப்பகுதியில் கடற்படையினர் நாட்டின் முக்கிய சில இடங்களை பார்வையிட உள்ளனர். அதன் பின்னர் மேற்கு கடற்படை கட்டளை பிரிவுக்கு சொந்தமான கடற்பரப்பில் இலங்கை கடற்படை கப்பலுடன் அவர்கள் பயிற்சியிலும் ஈடுபட உள்ளனர். இந்த கப்பல் எதிர்வரும் 11 நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ் ப்ரோ ஷிப்பிங். கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப 1 கிலோவுக்கு 6 ரியாலும், இலங்கை நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும், நேபாள் நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும் கட்டணங்களாக அறவிடப்படும். சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும். மாஸ் ப்ரோ ஷிப்பிங் தொடர்புகளுக்கு 3151-6468 அல்லது 3061-3691.